Hello friends, welcome back to our channel Classical. In this video, we will see how we make up our skin and how we prep our skin. So, let's see this video. If you like this video, like, share, comment, subscribe. And click the bell icon and click on the bell icon. Then, we will see all the videos. Now, let's see our video. So, if we prep our skin, we will prep our foundation is natural and easy as smudge. If we makeup is long lasting, we will correct and prep our makeup. Let's see how we do. First up, shaving. I will use aloe gel and razor. Now, I apply aloe vera gel on my face. I will apply a massage. இப்போ நான் அலோவேரா ஜெல் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஸ்கின் பாக்க இப்படி தான் இருக்கு. இப்போ நான் ஷேவ் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். பாத்தீங்களா எவ்வளவு டெட் செல்ஸ் அண்ட் ஹேர் வருதுன்னு. முன்னாடி எல்லாம் நான் வந்து அலோவேரா ஜெல் யூஸ் பண்ண மாட்டேன். ட்ரை ஷேவிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஸ்கின்னுமே ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால இப்போ நான் ரீசன்ட்டா அலோவேரா ஜெல் போட்டு தான் நான் வந்து ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட ஃபுல் ஷேவிங் வீடியோ நான் எப்படி ஷேவ் பண்ணுவேன் அதெல்லாமே நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை நான் கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இப்படி தான் இருக்கு. இப்போ நம்ம கிளென்சிங் பார்க்கலாம். DermaCo creamy face cleanser தான் நான் யூஸ் பண்றேன். அண்ட் இது வந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது ஃப்ரீயா கிடைச்சது. நான் இப்ப அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்ப வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம ஸ்கின்ல நல்லா மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். சோ இந்த கிளென்சர் வந்து நம்ம ஸ்கின்ல ரொம்பவே ஜென்டிலா இருக்கு. அண்ட் டர்ட் எல்லாமே கரெக்ட்டா ரிமூவ் பண்ணி கொடுத்துருது. உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தா கூட நீங்க இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்ப நான் ஸ்க்ரப்புக்கு ப்ளம்மோட ட்ரீ ஃபேஷியல் ஸ்க்ரப் தான் யூஸ் பண்றேன். இது நம்ம ஸ்கின்ல ரொம்பவே ஜென்டிலாக இருக்கும். அண்ட் எனக்கு பர்சனலாக இந்த ஸ்க்ரப் ரொம்பவே பிடிக்கும். முதல்ல நம்ம ஃபேஸ் ஷேவிங் எல்லாம் பண்ணிக்கிட்டதுனால நான் ஸ்க்ரப் ரொம்ப ஹெவியாக பண்ணல. இன்கேஸ் நீங்கள் வந்து ஷேவ் பண்ண மாட்டிங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஷேவ் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம் கூட நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டோனருக்கு நான் ப்ளம்மோட ரோஸ் வாட்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து டேப்பிங் மோஷனில் டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது ஸ்கின்குள்ளே ரொம்ப நல்லாவே பெனிட்ரேட் ஆகும். இதெல்லாமே என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் வந்து காமிச்சிருப்பேன். அதிலே ஒரு குட்டி குட்டி ரிவ்யூ மாதிரி நான் வந்து கொடுத்துருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதில் நான் டெர்மாகோவோட ஆல்ஃபா அரூபுடின் சீரம் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நம்ம ஸ்கின்ல வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். அண்ட் மசாஜ் பண்ணிக்கும் போது அப்வர்ட் மோஷனில் பண்ணுங்கள். அப்போ அது நம்ம ஸ்கின்னை ரொம்பவே லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இன்னும் ஒரு 2-3 டேஸில் இந்த சீரமோட சேலஞ்ச் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதுவும் முடிய போகுது. ஸோ இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ கூடிய சீக்கிரமாக நம்ம சேனலில் வரும். நெக்ஸ்ட் அப் வந்து மாய்ஸ்சரைசர். அதுக்கு வந்து நான் ரீஜெஷியரோட கிளைகாலிக் ஆசிட் மாய்ஸ்சரைசர் தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா பிக்மெண்டேஷன் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இப்போ நெக்ஸ்ட் அப் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீனுக்கு நான் நியூட்ரிஜினாவோட சன்ஸ்க்ரீன் தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். மேக்கப் போட்டாலும் போடாட்டாலும் வீட்டில் இருந்தாலும் வெளியே போனாலும் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அண்ட் டஸ்கி ஸ்கின் டோனுக்கும் எப்படி நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணலாம், ஒயிட் காஸ்ட் எல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறது, அது எல்லாமே நான் ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோவில் காமிச்ச ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபைனலாக என்னோடய ஸ்கின் வந்து எப்படி தான் இருக்குது. ஸோ அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம வந்து லிப்பாம் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக என்னோடய ஸ்கின் இப்படி தான் இருக்குது. சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண உடனே மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் அது உங்கள் ஸ்கின்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி நானுமே ஒழுங்காக ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணது கிடையாது. அதனால என்ன ஆகும்னா மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து மேக்கப் வந்து ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இந்த ஸ்டெப்ஸை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் நீங்களும் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடுறேனோ அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை.